ஹலோ, வணக்கம் நண்பர்களே. கீராவோட சிறுகதையை தினம் ஒன்றாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அவரோட 9வது சிறுகதை. கதையோட பேரே கொஞ்சம் ருசியாக இருந்தது, பலாப்பழம். சில வார்த்தைகளாக கேட்கும்போதே ஒரு வாசம், ருசி அதெல்லாம் தோண்டிடும். அது மாதிரி இந்த கதை இப்படி தான் ஆரம்பிக்குது. குழந்தை பிறந்து விட்டது, இதுதான் முதல் வரி. சங்கரம்மாளுக்கு அது தலைப்பிரசவம். சங்கரம்மா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 6 வருஷமாக புள்ள இல்லாமல் அப்போ தான் புள்ள பிறந்திருக்கு. புள்ள பிறந்ததுமே வழக்கமாக பண்ணுவாங்க இல்லைங்களா, தொப்புள் கொடியை கட் பண்ணுறது, மருத்து வச்சு வீட்டில் தான் பார்க்குறது. இப்போ பிரசவம் பார்த்து பெற்றுருக்காங்க. அதுக்கு பிறந்த குழந்தைக்கு தொப்புள் கொடியை கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வச்சு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு முறை இருந்திருக்கு. கம்மம் புள்ள பரப்பி அது மேலே ஒரு மஞ்சள் துணியை போட்டு அது மேலே பிள்ளையை வச்சு தான் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்களாம். இந்த கதையில் படித்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஊர் பக்கம், கரிசல் மண் பக்கம் இப்படி தான் பழக்கம் போல் இருக்குது. வச்சுட்டு விளக்கெண்ணெயில் கருப்பட்டி போட்டு கலந்து அந்த இது சொல்லுவாங்களே சேனை வைக்கிறதுக்கு, அதுக்கு வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதை என்னென்னா, அதில் இன்னொரு விஷயம் புதுசாக தெரிஞ்சுட்டது, அந்த சேனை வைக்கிறதுக்கு வந்து எழுத்தாணியை தான், இருப்பு எழுத்தாணியை, இரும்பால் செய்யப்பட்ட அந்த எழுத்தாணியை தான் வந்து பயன்படுத்துவாங்களாம். அதையும் வச்சுருக்காங்க. குழந்தைய வந்து எல்லோரும், அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சுற்றி நின்று பார்க்குறாங்க. குழந்தை வந்து கருப்பு நிறம், கையில் காலில் எல்லாம் 6 விரல், அப்புறம் 2 காதலையுமே வெள்ளையாக சீல் வடிஞ்சிகிட்ருக்கு. அதை பார்த்ததும் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. அந்த பொண்ணுங்களாம் இதை அர்த்த புஷ்டியாக சிரிச்சுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் சிரிச்சுக்கிறாங்க. சிரிச்சுட்டு போயிடுறாங்க. யார் முதல்ல சேனை தண்ணி வைக்கிறது அப்படிங்கிற பேச்சு வருது. அவங்க அப்பாவையே கோச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு பொண்ணுசாமி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அவர் வந்து வீட்டுக்கு வாசலில் வந்து ஒரு பெருமிதத்தோடு அப்படி தலை குனிஞ்சு உட்காந்துருக்கவர். அடி மாப்பிள நல்லபடியாக குழந்தை பிறந்துருச்சு, ஒரு ரொம்ப நாள் கழித்து பிறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல இதில் வந்து இருக்கவர். அவர் கூப்பிட்றாங்க. அவரும் வராப்புல வந்து அந்த எழுத்தாணியை வச்சு சேனையை தொட்டு தன்னோட மகனுக்கு நாக்கில் 3 தடவை பதமாக, ஏன்னா இரும்பு பொருள் கையை நாக்கை காயப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக பதமாக பார்த்து வைக்கிறார். அதுக்கப்புறம் இந்த பிரசவம் பார்த்த மருத்துவச்சிக்கு கூலியும் வந்து கம்மம் உள்ளு தான். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் எவ்வளோ வறுமையாக இருக்குது. பணம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பரிமாற்றமே கிடையாது, எல்லாமே இந்த மாதிரி பொருள் தான். அதுவும் நெல்லுலாம் கூட இல்லை, கம்மம் புல்லு தான் பிரசவம் பார்த்ததுக்கே கூலி. மருத்துவ வச்சு கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் அந்த வீட்டில் இப்போது அந்த பிறந்த குழந்தையும் சேர்த்து 4 பேர், அந்த குழந்தையோட அம்மா சங்கரம்மா, அவரோட புருஷன், அவங்களோட அம்மா மாமியார், எல்லோரும் போனதுக்கப்புறம் அந்த மாமியார் அம்மா வந்து எத்தனை நாளாக இப்படி பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கேட்குறாங்க. கேட்டுட்டு சொல்றி, உனக்கு நாங்கள் என்ன குறை வச்சோம், ஏதாவது மனசில் ஆசை இருந்தால் அதை நீ வாயை திறந்து கேட்டுருக்கலாம்ல அப்படிங்கிறப்பில் என்னன்னு நமக்கு புரியல. இப்போ டப்புன்னு இந்த கதையை படிச்சுட்டு வந்தவங்களுக்கு என்ன குறை வச்சோம், என்ன இப்படி பண்ணாங்க அப்படின்னு புரியாமல் இருக்கும். அப்போ தான் வந்து கதையை அப்படியே ரிவீல் பண்ணுறாரு. இது நடக்கும்போது மாமியாரம்மா அங்கே வீட்டில் இல்லை, அவங்க வந்து ஏதோ வெளியூர் போயிட்டாங்க. என்னென்னா, இந்த மசக்கையாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், என்னென்ன மாதிரியான ஆசைகள் வரும், வழக்கமாக என்னென்ன சாப்பிடுவாங்க, என்னென்ன புதுசாக கேட்பாங்கன்னு. இவங்களுக்கு வந்து இந்த சங்கரம்மாளுக்கு வந்து சங்கரி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது அவங்க அம்மா வீட்டிலேருந்து எல்லா விதமான பச்சனமும் செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் வீட்டுமே வரும தான், ஆனால் முடிஞ்சதை செஞ்சு கொடுத்து விட்ருக்காங்க. இப்போ பலகாரம் செஞ்சு கொடுக்கறது, விதவிதமான ஊறுகாய் ஜாடியில் போட்டு செஞ்சு கொடுக்கறது. உண்மையிலேயே இப்போ எங்கள் பக்கம்லாம் வந்து இப்போ என்னென்ன விதமான ஊறுகாங்கிறது ரொம்ப கம்மி தான். இப்போ சமீபத்தில் ஒரு ட்ரிப்பு போயிருந்தேன், அங்கே நாகர்கோவிலில் அந்த திருவிதாங்கூர் மகாராஜா அரண்மனையெல்லாம் வந்து
ஊறுகாய் ஜாடியே விதவிதமாக அவ்வளோ பெருசு பெருசாக அண்டாண்டாக வச்சுருக்காங்க, ஒரு 20-30 வகையறாவே. ஊறுகாயில் அவ்வளோ வெரைட்டி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி வகை வகையான ஊறுகாயெலாம் கொடுத்து விடுறாங்க. அப்புறம் சாம்பல் மண் இதெல்லாம் அங்கங்கே ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கிறது. இதெல்லாம் எதுக்குன்னா அந்த மசக்கு அந்த வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா வெறும் வரட்டு வாந்தியாக வரும், அது உங்களுக்கு தெரியும், நிறைய புதுசாக சொல்லணும்ல. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை வருது. என்ன ஆசைன்னா பலாப்பழம் சாப்பிட்ணுங்கிற ஆசை. பலாப்பழம் அவள் வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி அவள் ஒரே ஒரு தடவை தான் சாப்பிட்ருக்கான். என்னடா அது இப்படியா அப்படின்னா, ஆமாம் இந்த கரிசல் காட்டு பக்கம் அங்கே பலாப்பழங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். மலை காட்டில் நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல ஒரு விளையிற ஒரு பொருள். அந்த பலாப்பழம் வந்து எப்போ சாப்பிட்டான்னா அவள் சின்ன வயசில் ஒரு 7-8 வயசு இருக்கும்போது நல்லா குழுகுன்னு இருப்பா. அவள் குடியிருந்த வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் ஒரு டீச்சர் அம்மா இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு தடவை லீவுக்கு ஊருக்கு போகும்போது இவளையும் வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டு தென்காசி பக்கத்தில் இருக்க இளஞ்சிங்கிற ஊருக்கு கூட்டு போயிருப்பாங்க. அது கொஞ்சம் பசுமையான பகுதி போல் இருக்குது. அங்கே வந்து ஒரு பலாப்பழம் சாப்பிட்ருக்கா, அவ்வளோ பிடிச்சது. இப்போ ஒரு 7-8 வயசில் சாப்பிட்டது. கல்யாணம் ஆகி 6 வருஷம் கழித்து கர்ப்பமாக இருக்கும்போது அந்த ஆசை வருது, பலாப்பழம் சாப்பிட்ணுங்கிற ஆசை. அது உள்ளுக்குள்ளேயே இருக்குது. அது உள்ளுக்குள்ளேயே இருந்தாலும் எப்படி இருக்குன்னா மனசு பூரா அதையே நினச்சிட்ருக்கும். எப்போ அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் அந்த வாசனை, அந்த டேஸ்ட்டு, தூங்கும்போது கூட கனவுல பெரிய பெரிய பலாப்பழமாக வந்து அந்த மாதிரி பலாப்பழமாக வந்துட்டுருக்கு. ஒரு நாள் வந்து மனசை திறந்து புருஷங்கிட்ட எனக்கு பலாப்பழம் வேணும் அப்படின்றப்பல அவர் வந்து சாக்கிற என்னது பலாப்பழமானு அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஏன்னா அவர் வந்து கழுகுமலை பக்கத்தில் வந்து திருவிழாவுக்கு சின்ன வயசில், அவரும் சின்ன வயசில், ஏன்னா இவங்க ஊரில் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம்லாம் சாப்பிடல. திருவிழா அங்கே ஒரு திருவிழாவுக்கு போனப்போ அந்த திருவிழாவுக்கு விற்பாங்க இல்லையா, அங்கே வந்து ஒரே ஒரு சோலையை வாங்கி தின்னுருக்காரு. அது கெட்டு போனதோ இல்லை இவர் குத்துக்கலையோ ரொம்ப நேரமாக ஒமட்டி ஒரு குடம் வாந்தி எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாப்புல. வாந்தி எடுத்து அதுக்கப்புறம் தலைவலி வேற கேட்கவே வேணும். ஃபுல்லாக வா பலாப்பழம்னா ஃபுல்லாக வெறுத்து போய் அது தூரத்தில் யாராவது பலாப்பழம் கொண்டு வராங்கன்னா கூட அங்கேருந்து ஓடுற அளவுக்கு இவரோட அனுபவம். ஆனால் பொண்டாட்டி கேட்டாச்சு மசக்கையாக இருக்கா, என்னடா பண்ணுறது இப்போ திருவிழா வேறு இல்லையே, பக்கத்தில் எதுவும் திருவிழா வேறு வராதே அப்படின்னு. ஏன்னா திருவிழா வந்தால் தானே இது மாதிரி பொருள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது இவரோட எண்ணம். சரி ஆனால் கேட்டாச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பலாப்பழத்தை தேடி அவரோட பயணம் ஆரம்பிக்குது. அவர் ஊருக்கு பக்கத்தில் இருக்க பெரிய பெரிய ஊரான கோயில்பட்டி போகிறார், இல்லை திருநெல்வேலி போகிறாப்புல, அங்கேயும் இங்கேயும் போய் பார்க்குறாப்புல எங்கேயுமே பலாப்பழம் இல்லை. பலாப்பழத்தவிர இது எல்லாமே கிடைக்குது. அப்புறம் கிட்டத்தட்ட அவர் சக்திக்கு மேலே செலவு பண்ணிட்டாப்புல, இருந்ததெல்லாம் செலவு பண்ணிட்டாப்புல. மேற்கொண்டு ஒரு 5 ரூபா கடை வாங்கிட்டு போகிறாப்புல, திருநெல்வேலி டவுனுக்கு பக்கமாக போகிறாப்புல. அங்கே போனால் கிடைக்கும் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. இவரும் போகிறாப்புல. அங்கே வந்து நல்லா காங்கிரட் கட்டடம் கட்டின ஒரு பெரிய ஸ்கூல் முன்னாடி, ஸ்கூல் முன்னாடி இந்த பலகாரம்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அங்கே வந்து இந்த பலாப்பழத்தை பார்த்துட்றாரு. அதை வந்து அங்கே கடையில் 3 பலாப்பழம் தான் இருக்குது, அந்த 3 அக்கனா மாதிரி வச்சுருக்காரு அப்படிங்கிறப்பல. அக்கு மேலே 1, இந்த கீழே 2 அப்படி மாதிரி அக்கனா மாதிரி வச்சுருக்காப்புலன்னு. நம்மளால் கிராமத்தான் தானே எப்படி என்னங்கிறது தெரியாது, வாழ்க்கையில் பலாப்பழத்தையும் பெருசாக பார்த்ததில்ல. இவர் அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கம் நடந்துக்கிட்டு பலாப்பழம் கடையில் இருக்கா, தென்படுதா, நல்ல பழமா அப்படின்னு சொல்லிட்டு டிட்டி பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்காப்புல. கடைக்காரான விவரமானவன், அவருக்கு தெரியும்ல இது மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பாப்புல, ஆள் பட்டி காட்டான் இவனை வச்சு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காப்புல. இவர் கரெக்டாக வராப்புல, வாங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாப்புல. பலாப்பழம்னா எத்தனை வேணும் அப்படின்னா 1 தான், என்ன ரேட்டு வருது அப்படிங்கிறப்ப அதெல்லாம் சகாயமாக போட்டு கொடுத்தலாம் எது வேணுங்கிறப்பல இவராக ஒன்று சூஸ் பண்ணுறாப்புல. பேரம் பேசி 2 ரூபாய்க்கு பேரம் பேசுகிறாங்க. பேரம் பேசி இந்த மாதிரி பலாப்பழம் எடுத்துங்க, வீட்டுக்கு போங்க, வேப்பம் குச்சை சீவி உள்ளே அரைஞ்சிருங்க, ஆணடிக்கிற மாதிரி பலாப்பழத்தில் அரைஞ்சிருங்க, அடுத்த நாள் நல்லா பழுத்து 2-3 நாளில் வாசம் வரும், வாசனதுக்கப்புறம் வெட்டி சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாப்புல. ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிறப்ப சந்தோஷப்பட்டாரா இல்லையான்னு தெரியல. நம்ம ஆள் பொண்டாட்டிக்குன்னு சொல்லிட்டு பலாப்பழம் வாங்கிட்டு போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக கிளம்பிடுவாப்புல. கிளம்பி போகிறாப்புல வீட்டுக்கு போய் ஆசையாக பொண்டாட்டி கதவை தட்டிடுவாப்புல. அந்த அம்மாவும் அதுக்கு மேலே சந்தோஷம். கையில் வாங்கி அந்த அந்த முள் நெருக்கமாக இருக்கிற முள் கையில் குத்தும்போது அந்த உள்ளங்கையில் படுறதை வந்து அவ்வளோ ரசிக்கிறாங்க. அப்படிலாம் இருக்காங்க. போய் ஆசாரியை வர வச்சு, தச்சு ஆசாரியை வர வச்சு மரத்துலேருந்து ஒரு பெரிய கலையவே உடச்சி சீவி நல்லா சீவிடுறாங்க. இப்போ டவுட்டு,
பலாப்பழத்தில் காம்பு பக்கத்தில் அடிக்கிறதா இல்லை கீழே அடிக்கிறதான்னு. எதுக்கு வந்து மேலே ஒன்று அடிச்சிருவோம் கீழே ஒன்று அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமுமே அடிச்சிட்றாங்க. அடுத்த நாள் பார்த்தா எதுவும் வாசம் எதுவும் வரல, இவங்க எதிர்பார்த்த மாதிரி. என்னடா வரல, எதுக்கும் வெட்டி பார்த்துருமா அப்படிங்கிறாங்க சங்கரி பொண்டாட்டி அம்மா. புருஷங்காரனுக்கு சிரிப்பு, எவ்வளோ அவசரம் பாரு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாப்புல அது ஒரு மாதிரி சந்தோஷமாகவே இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு நாள் ஆகுது, மூணு நாள் ஆகுது, கொஞ்சம் கூட வாசம் வரல. என்னன்னு பார்த்துட்டு மூணாவது நாள்லாம் வந்து இன்னும் நிறைய குச்சி வாங்கிட்டு வந்து பலாப்பழத்தில் சுற்றியும் கிடைக்கிற கேப்பிலலாம் அடித்து வச்சிட்றாங்க, எப்படியாவது ஒன்று படுத்துருன்னு சொல்லிட்டு. அடுத்த நாளும் ஒன்றும் வரல, பார்த்துட்டு வெட்டிடுறாங்க. அஞ்சாவது நாள் வந்து வெட்டி பார்த்துட்றாங்க, உள்ளே வெறும் பால் பசப்பசையாக வந்து ரொம்ப இதாக தான் இருக்குது, கடுப்பாயிருது இவங்க சங்கரிக்கு. எந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறாங்க. இவர் அந்த ஊரில் கொஞ்சம் விவரமான தெக்கத்திலேருந்து வந்த ஒரு வாத்தியார் இருப்பாப்புல, போய் அவர்கிட்ட போய் பார்த்து இப்படி தாங்க ஆச்சு என்னங்க இது விவரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல, வந்து அவர் பார்த்துட்டு ஏய் இது பிஞ்சு காயப்பா, இது பழுக்கவே அப்படி அது நீ என்ன பண்ணலோ அப்படின்றாப்புல. சரி நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் மனசை விட்டுருது. ஆனால் ஏதோ ஒன்று உடஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய துக்கம் சேர்ந்துருது. அது அவர் எப்படி ஓமை சொல்லுவார்னா, அந்த ஆசை உருவான விதம் இருக்கு இல்லைங்களா, அவ அந்த பலாப்பழம் சாப்பிட்ணுங்கிற ஆசை அவங்களுக்குள்ள, விளக்கை தேய்ச்சா அதுலேருந்து வெளியே வர அலாவுதீன் அப்பது விளக்கில் வர ஒரு பூதம் மாதிரி நல்லா பெருசாக பில்டிங் ஒசரத்துக்கு வளர்ந்த ஒரு பூதம் மறுபடியும் சுருக்கிட்டு தன்னையத்தானே சுருக்கிட்டு அந்த விளக்குக்குள்ளே பூந்து சுருண்டு படுத்துக்கிட்டா எவ்வளோ அடர்த்தியாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த அம்மாவுக்கு அந்த பலாப்பழம் கிடைக்கல அப்படிங்கிற துக்கம் உள்ளுக்குள்ளே அப்படியே இதுகிறது. தூக்கத்தில் அவங்களே தெரியாமல் அவங்களுக்கே தெரியாமல் அழுகிறாங்க. நிறைய நாள் அழுது அழுது கண்ணீர் வந்து எந்திரிச்சு கண்ணை தொலைச்சிட்டு தண்ணி குடிச்சு மறுபடியும் படுக்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட தாக்கம் தான் வந்து பிறந்த குழந்தைக்கு காதில் சீல் வடிஞ்சிட்ருக்கு. ஸோ பிறந்த குழந்தைக்கு காதில் சீல் வடியுதுன்னா வசக்கையாக இருக்கும்போது அவங்க ஆசைப்பட்ட ஏதோ ஒன்று கிடைக்கலன்னு அர்த்தம். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த அக்கம் பக்கத்தில் இருந்த லேடிஸ்லாம் வந்து குழந்தை காதில் சீல் வடிதை பார்த்துட்டு ஒருத்தர் பார்த்து சிரிச்சிருக்காங்க. இந்த விஷயம் வந்து இதையும் வந்து எடுத்ததும் மாமியார் கேட்டவொன்னு சொல்லலை. ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த அம்மா போட்டு சொல்லி என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்கவும் தான் அதுக்கப்புறம் இப்படி தான் ஆச்சு நாங்கள் இப்படி தான் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. கூப்பிட்டு அந்த அம்மா கூப்பிட்டு பையனை கூப்பிட்டு எப்பாடுபட்டாவது நீ பலாப்பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றா, கொடுத்தா தான் குழந்தைக்கு சீலுடையதுன்னையும் குழந்தையும் பிழைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் போகுது. ஒரு நாள் நைட்டு வந்து அந்த அம்மா பக்கத்து ரூமில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து கதவை தட்டுறாப்புல, இந்த அம்மா திறக்கிறாங்க குழந்தைய விட்டு வந்து. திறந்தா வந்து சந்தோஷமாக வராப்புல, வேட்டியிலேருந்து வாழை இலையில் மடித்து ஒன்று கொண்டு வந்திருக்காப்புல. என்னென்னு திறந்து பார்த்தா பலாசோலை. இவங்க வந்து எதுவும் பேசாமல் போய் கட்டிலில் உட்காந்துக்கிறாங்க. இவர் போய் பக்கத்தில் ஆசையாக முகவாயை தூக்கி இந்த பலாப்பழம் அப்படின்னு சொல்லி நீட்டுறப்பில் முகத்துக்கு நீட்டுறப்பில் அவங்க கோபம் அவங்களுக்குள்ள கோபம் அந்த மூக்கில் அப்படியே செவந்து துடிக்குது. அப்படியே அந்த பலாப்பழத்தை தட்டி விட்றாங்க, அது போய் கீழே விழுது. அவர் அதை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ளே அந்த அம்மா வந்து கையால் முகத்தை மூடிக்கிட்டு சத்தம் போடாமல் உள்ளுக்குள்ளே அழுகுறாங்க. அதோட கதை முடியுது. பலாப்பழம் அப்படிங்கிற பேர் வச்சு ஆரம்பிக்கவும் இப்படி ஒரு கதை போகும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம 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 மனசு ஒன்று யோசிக்கும், அதுவும் எடுத்ததும் குழந்தை பிறக்குது. நம்ம இந்த பக்கம் வந்து குழந்தை பிறந்தா காதல் சீலடைஞ்சா இதுக்கெல்லாம் இப்படி ஒரு பின்கதை இருக்குது அப்படிங்கிறதையும் நான் கேள்விப்பட்டதில்லை. இதுவும் 1960களில் எழுதப்பட்ட ஒரு கதை தான். எவ்வளோ இந்த நடப்பு வாழ்க்கையில் எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது பாருங்கள். நம்ம கதையை எழுதக்கூடிய சொல்லக்கூடிய எழுத்துகள் இப்போ இதில் வந்து அந்த தொப்புள் குடி இப்போ சொல்லும்போது ரத்தம் உறையாத மாமிச கொப்பூல் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருப்பார். கொப்பூல் அப்படின்னு போட்டிருக்கோம், கொப்பூலா தொப்புள் தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து பார்க்குறேன். உண்மையிலேயே அதை சரியான வார்த்தை வந்து கொப்பூலாம், கோ இப்பூ அந்த சிறப்பு லகரம் போடணும். ஆனால் நாங்கள் வந்து தொப்புள் தொப்புள் தான் எங்கள் பக்கம்லாம் சொல்லிகிட்ருப்போம். ஆகா இது இந்த வார்த்தை ஒரு வார்த்தை மறுவி அதை நம்ம உபயோகிக்கணும் அப்படிங்கிறதே தெரியல, இவ்வளோ படிக்கிற நமக்கே தெரியல. ஸோ
தொடர்ந்து இப்போ பல விஷயங்களை வாசிக்கும் போது தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரியுது. அது நமக்கு கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கொடுக்குது, எப்படி இந்த வார்த்தை மருவி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் இந்த பொண்ணு ஏன் அதை தட்டி விட்டுருக்கும், எனக்குன்னு இப்போ நீ வந்து ஒரு பலாப்பழத்தை ஏமாந்த, 2 ரூபாய்க்கு கொடுத்து ஏமாந்த, அது வரல, அதுக்கப்புறம் அதுக்கும் குழந்தை பிக்கிறதுக்கும் நடுவில் எவ்வளவோ நாள் இருந்திருக்கு, அப்போ நீ எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம் இல்லையா, இப்போ கூட உன் பையனுக்கு உன் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதானே வாங்கிட்டு வரேன், அப்போ என் மேலே உனக்கு இப்போ அவ்வளோதான் உனக்கு இதாக பாசமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பில் ஒரு கோபத்தில் தட்டி விட்ருக்குமோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. இல்லை வேறு ஏதாவது எதனால் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் நம்ம இப்போ எங்கள் சிறுகதையாடல் நிகழ்வில் இதை பேசியிருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட்டில் சொல்லியிருப்பாங்க இது எதனால் என் கோபத்தில் இதை தட்டியிருக்கும், இதை பலாப்பழத்தை தட்டி விட்ருக்கோம் அப்படின்னு புரியல. கீராகிட்ட இது ஒரு பிரச்சனை இருக்குது, அவருக்கு கதை எங்கே முடியுதோ அங்கே முடிச்சிடுவார், உண்மையாலுமே கதை எங்கே முடியுது என்ன விளக்குங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நான் கொஞ்சம் யோசித்தேன், ஆண்களுக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் உண்டு, ஒரு பெண் வந்து ஒரு விஷயத்தை கேட்ட உடனே கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க வேண்டா வெறுப்பா, அவங்க ஒரு கோவத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு இதுலேயோ வந்து வேண்டாம் அப்படின்னா அப்பாடா வேண்டான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுறது. ஆனால் அவங்க வேண்டான்னு சொன்னாலும் திரும்ப ஒரு முறை இல்லை பரவாயில்ல வாங்கிக்கோ கோச்சுக்காது அப்படின்னு சமாதானப்படுத்தி நம்ம கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஆணுக்கு அந்த நேரத்தில் அது புரியாது, இங்கே வேலையே செய்யாது. அப்புறம் இந்த ஒரு விஷயத்துக்காக பெருசாக சண்டை வந்ததுக்கப்புறம் தான் புரியும், இது அப்போவே பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த கதையிலையும் கணவன் வந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியதை அவள் ஆசைப்பட்டதை அந்த டைம்லேயே கொஞ்சம் மெனக்கெட்டு கொடுத்துருக்கலாமோ, அப்போ அதைத்தான் சொல்ல வராரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெண்களை, அதுவும் இந்த மாதிரி மசக்கையாக இருக்க பெண்களை, அவங்களோட ஆசைகளை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப புதிரான ஒரு விஷயம், எத்தனை கதைகள் படித்தாலும் புரியாது. ஓகே, இன்றைய கதை இதோடு முடிஞ்சது. நன்றி, மீண்டும் இன்னொரு நாள் கதையில் சந்திப்போம்.